ஒரு இடத்துல உட்காந்து நான் பார்த்து உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேற்று அந்த லெட்ரு போட்டதுக்கு வந்து ஃபேக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு சேனல் வேறு சொல்லிட்டு அந்த 6.2 லாக்டவுன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் சொல்லியிருந்தாங்க. அந்த சேனல் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், பட் நான் அதே விஷயத்த நானும் சொல்லியிருந்தேன், பட் நான் வேறு விதமாக சொல்ல வந்தேன். அந்த வேறு விதத்தை நான் கிளியராக அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அந்த வீடியோ இப்போ தான் நிக்காலதான் போட்டிருக்கேன். ஸோ அந்த சேனல் நான் எந்த குறையுமே நான் சொல்லலை. ஸோ நான் வந்து வேற மாதிரி சொல்லணும்னு நினச்சேன், வேறு மாதிரி யாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ நான் அந்த சேனல் எந்த குறையுமே நான் சொல்லலை, அவங்க சொன்னது கரெக்ட் தான், நான் வேறு விதமாக சொல்ல வந்தேன். ஸோ என்ன விதமாக சொல்ல வந்தேன் அப்படின்றத நான் வீடியோவாக போட்டுட்டேன். நீங்கள் வேணால் போய் நம்ம சேனலை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இன்றைக்கான டாபிக் உள்ள வரேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுமா ஆகாதா, உண்மையான நியூஸை சொல்லுங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் கண்டிப்பாக நானும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், நானும் உட்காந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏதாச்சும் நியூஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவேன் நான். முன்னெல்லாம் இன்றைக்கி ஒரு நியூஸ் கிடச்சா கூட நாளைக்கு போட்டுக்கலாம்னு விட்ருவேன், பட் இப்போலாம் டெய்லியும் வந்து நியூஸ் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக போட்டுட்டே தான் இருக்கேன். ஸோ அதனால் நான் உண்மையான நியூஸ் தான் சொல்லுவேன். அப்படியே தப்பாக இருந்தாலுமே அதை பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ ஆமாம் அது தப்பு தான் சொல்லிட்டு நானே ஒத்துப்பேன், தெரியாமல் போட்டுட்டேன் அப்படின்றத ஒத்துப்பேன். ஆனால் ஃபேக்கை நான் உண்மை தான் நம்புங்கன்னா நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். சரி, இன்றைக்கான வீடியோக்குள்ளே வரலாம். தண்டி டிவியில் வந்து பள்ளி திறப்பதில் சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தண்டி டிவியில் அஃபீஷியலாக டிவிலேயே போட்டுட்டாங்க. நானும் அதை பார்த்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் வந்து சீக்கிரமாக தண்டி டிவியை போய் பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நானும் போய் பார்த்தேன். ஆமாம் அப்படி இருந்துச்சு. ஐயோ, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட எப்படி சொல்கிறது, ப்ரூஃபுக்கு வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா தந்தி யூடியூப் சேனலை பார்த்தாங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்கும். ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. கமெண்ட் பாக்ஸுக்கு போனீங்கனாலே எம்எஸ் கட்சன் சொல்லிட்டு ஒரு ரெண்டு லிங்க் வரும், கமெண்ட் பாக்ஸ்லேயே தான் இருக்கும். அதை போய் அழுத்தினீங்கன்னா ரெண்டு லிங்க் வரும், ரெண்டுமே பாருங்கள். ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் லீக்டு நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது அஃபீஷியலாக இனிமேட்டு சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம். ஸோ நல்ல நியூஸ் வரும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே ப்ரே பண்ணுங்கள், நிறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பாருங்கள். அப்படியே பார்க்கல அப்படின்னாலும் எனக்கு ஏதாச்சும் தகவல் கிடச்சிச்சுன்னா உங்களுக்கு நான் சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்படின்றத போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் ரெண்டு லிங்க் கொடுத்துருக்கேன், அது ரெண்டுமே அஃபிஷியலாக டிவி சேனல்ஸில் வந்தது தான். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இது வந்து லீக்டு இதாக இருக்குது. ஸோ இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டிப்பாலாம் சொல்ல வரல. ஆலோசனை அப்படின்றத நடத்தினதில் சரி தொடங்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு சிக்கலும் போயிட்டுருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயா டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் அப்படின்றத பார்த்தேன். எல்லா பேரண்ட்ஸுமே வந்து தடுக்கிறாங்க ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுமே பண்ணுறாங்க. ஸோ அதனாலையுமே வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் திறப்பாங்க, இல்லை திறக்காமையும் போக நிறைய வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் வேறு ஏதாச்சும் தகவல் கிடச்சா உங்களை நான் வந்து பார்க்குறேன். பாய்.